எல்லருக்கும் வணக்கம். ஹாண்டட் பிளேஸ்னு சொல்லுவாங்கல்ல, அமானுஷ நிறைந்த இடங்கள், அது மாதிரி இந்தியாவில் நிறைய இடம் இருக்குது. அதில் ஒரு அஞ்சு இடத்தை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது ஏன் ஹாண்டடாக இருக்குது, அதுக்கு பின்னாடி ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அண்ட் டக்கு டக்குனு இந்த வீடியோ முடிஞ்சிடும், பட் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் துமாஸ் பீச். இந்த துமாஸ் பீச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் சூரத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அந்த பீச். அண்ட் இந்த பீச்சில் மார்னிங்லாம் நிறைய பேர் ஜாலியாக போயிட்டு வருவாங்க, பட் ஈவினிங்கில் போகிறதுக்கு எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே போனவங்க நிறைய பேர் மறைஞ்சும் போயிருக்காங்க, மறைஞ்சு போகிறாங்க, அந்த திடீர்னு எங்கே போகிறாங்கன்னு தெரியாது, போனவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி நிலைமைலாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் ஹிந்து பியூரல் கிரௌண்டாக இருந்ததாக சொல்கிறாங்க. பட் ஹிந்து பியூரல் கிரௌண்ட்னா சுடுகாடு தான், இறந்தவங்க புதைக்கிற இடம் தான். பட் நிறைய இடத்துல சுடுகாடு இருக்குது, எல்லா இடத்துலையுமே இது மாதிரி ஹண்ட்ரட் பிளேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம்னா, இந்த இடத்துல டார்ச்சரிங் சோல்ஸ் எல்லாம் அதிகமாக புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சைக்கோஸ் பயங்கரமானவங்க இவங்கெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அங்கே தான் புதைச்சிருக்காங்க. அவங்களாம் வாழ்றப்ப ரொம்ப டார்ச்சரிங் சோல்ஸாக இருந்திருக்காங்க. அண்ட் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா டார்ச்சரிங் சோல்ஸை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மார்னிங்காக நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஈவினிங் டைமில் நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி டார்ச்சரிங் சோல்ஸை பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் உயிரோடு வருவோமான்னு கூட தெரியாது. அண்ட் போனவங்க நிறைய பேர் மறைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இது ரொம்ப மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸாக இருக்குது இந்தியாவில். செகண்ட் பிளேஸ் டிசோசா சால்ஹின் மகிம். இந்த டிசோசா சால்ஹின் மகிம் அப்படிங்கிற இடம் மும்பையில் இருக்குது. அண்ட் இது ஒரு வீடு தான். அந்த வீட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உமன், ஒரு பெண் ஒருத்தங்க, அந்த வெல் கிணத்துல இருக்குங்களா, அந்த பவுண்ட்ரிலெஸ் வெல்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கிணத்துலாம் மேலே ஒரு செவர் மாதிரி கட்டியிருப்பாங்க. பட் அந்த பவுண்ட்ரிலெஸ் வெல் அப்படிங்கிறது அந்த மேலே இருக்கிறது எதுவுமே இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக தலையில் அந்த கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கும், அதுலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் அவங்க விழுந்து இறந்துட்டதா சொல்கிறாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க இப்போ வரைக்குமே அந்த இடத்த சுற்றி தான் இருக்காங்க. அண்ட் டெய்லியும் நைட்டு அவங்க சவுண்ட்லாம் கேட்கும், அண்ட் வரதுலாம் தெரியும். பட் அங்கே போகிறவங்க யாரையும் அவங்க பெருசாக ஹம் பண்ண மாட்டாங்க, அவங்க தொந்தரவுலாம் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க வரதை நிறைய பேர் உணர்ந்துக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் டெய்லி நைட்டு அந்த இடத்துல சத்தம் கேட்கும், நடந்து வர சத்தம் கேட்கும். அண்ட் வெளியே பார்த்தோன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸில் யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு அது மறைகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அதனாலேயே இந்த இடம் மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸாக இருக்குது. அண்ட் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நைட்டில் மட்டும் வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு வேளை ரொம்ப தைரியமான ஆள் இருந்தால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் பிளேஸ் ஷனிவார் வாடா ஃபோர்ட். இந்த ஷனிவார் வாடா ஃபோர்ட் அப்படிங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இங்கே மக்கள் நிறைய பேர் வருவாங்க மார்னிங் டைமில். பட் எவ்ரி நைட் இங்கே ஒரு சத்தம் கேட்கும், ஒரு பையன் அலற மாதிரி சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை கேட்கறதுக்காகவே நிறைய பேர் அந்த ஊருக்குள்ளே இருப்பாங்கள்ல, அவங்களாம் அந்த கொஞ்சம் தூரத்தில், அந்த ஃபோர்ட் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கேம்ப் மாதிரி கட்டி அதுக்குள்ளே இருப்பாங்க. அந்த சவுண்டை கேட்கறதுக்காகவே, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்காக என்ன ரீசனாக இருக்கும், டெய்லி எதுக்கு ஒரு பையன் கத்துற சவுண்டு கேட்குது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சவுண்டு கேட்குமா, பட் தமிழில் கேட்காது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு. அந்த ஊரில் என்ன மொழி இருக்குமோ அந்த மொழியில் அந்த சவுண்டு கேட்குறதா சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கெல்லாம் ஒரு என்ன காரணமாக இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாலாம் ராஜா கிங் தான் இருப்பாங்க ரைட்டாக, ஸோ அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாங்க, அவங்கள வந்து பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொண்ணு இருந்தால் பிரின்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 10 பையன் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள வந்து அந்த ராஜாவோட பையன் இருந்தாங்க, அவங்கள வந்து அவங்க ரிலேஷனே ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாரு. அப்போ அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அண்ட் அவர் சாகும்போது இறக்கும்போது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி தான் சிறந்தாரு. ஸோ அதனால் இன்னைக்கு வரைக்குமே அந்த பையனோட சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்த டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறதுனால மார்னிங் போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த ஃபுல் மூன் டைமு, நைட் டைமு, அந்த ஃபுல் மூனாக அந்த பௌர்ணமி டைமு, இந்த நைட் டைம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் மூன் டைமில் அந்த லோக்கல்ஸ்லாம் வந்து அங்கே கேம்ப் போடுவாங்கன்னு சொன்னால அவங்க ஃபுல் மூன் டைம்லாம் போகவே மாட்டாங்க. பட் எவ்ரி நைட் யாராச்சும் லோக்கல் அங்கே தங்கியிருந்து அந்த பையன் காப்பாற்றுறாங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சவுண்டு கேட்கறத கேட்கறதுக்காகவே நிறைய பேர் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துக்கு அந்த பக்கத்துலாம் போக மாட்டாங்க, கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்து அந்த சவுண்டை கேட்டுட்டு போயிடுவாங்களாம். ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க அந்த சவுண்டு கேட்கறதுனால. அதனால இது ஒரு மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஃபோர்த் பிளேஸ் சந்தன் நகர். இந்த சந்தன் நகர் அப்படிங்கிற இடம் வந்து புனேல இருக்குது. அண்ட் புனேல இருக்க இந்த ஒரு வீடு தான் அந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஹாண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காரணம்னா, டெய்லியும் ஒரு 12 ஒரு பொண்ணு அங்கே நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு டாலை வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் என்ன பிரச்சனைனா, நம்ம அதை பார்த்து சிரிச்சோன்னா அந்த பொண்ணு பார்த்து சிரிக்கும். அண்ட் நம்ம அந்த பொண்ணு போகிற வழியில் நம்ம போனோம்னா அந்த பொண்ணு செம்மையாக கத்திடும், அதனால் நம்ம பயந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கெலாம் ஒரு காரணமும் இருக்குது, இதுக்குள்ள ஒரு கதையும் இருக்குது. இந்த இடம் கட்டிகிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு 10 குழந்தையாக ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு தான் டெய்லியும் வராங்க. பட் யாரையும் இது வரைக்கும் தொந்தரவெலாம் பண்ணது கிடையாது. நம்ம 8th போனால் கத்துவாங்க, பட் நம்ம பார்த்து சிரிச்சோன்னா சிரிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஹாண்டட் பிளேஸுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் 5th மேன்ஷன் ரெசிடென்சி ரோடு. அண்ட் இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனேல இருக்குது. அண்ட் புனேல இந்த இடம் ஒரு வீடு தான், பழங்காலத்து வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழங்காலத்து வீட்டில் ஒரு பாட்டி இருந்தது மட்டும்தான் எல்லாத்தையும் தெரியுது, அவங்க எப்படி இறந்து
இறந்தாங்க, எதுவுமே யாருக்குமே டீடைல்ஸ் தெரியல. பட் அந்த பாட்டி தான் அங்கே இருக்காங்க, இறந்ததுக்கு அப்புறமும் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லியும் அலற சத்தம்லாம் கேட்குமா, சிரிக்கிற சத்தம் கேட்குமா, யாரோ பேசிக்கிற சத்தம் கேட்குமா, அந்த சுற்றி இருக்கவங்க லோக்கல்ஸ்லாம் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப பயங்கரமான இடமா இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட யாரும் வீடு வாங்கி வராதிங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதனால் ஏதாச்சும் தொந்தரவு இருக்கா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கானா, இது வரைக்கும் யாருக்குமே ப்ராப்ளம்ஸ் வந்தது கிடையாது. பட் டெய்லியும் சிரிக்கிற சத்தம், அழுகிற சத்தம், கத்துற சத்தம் கேட்டுகிட்டே தான் இருக்கும். பயப்படுறவங்க அந்த இடத்துல இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன கதையாக இருக்கும்னா, இதுவும் யாருக்கும் தெரில. ஒரு பாட்டு இருந்தது முடிந்தால் அதுவும் தெரியுது, அவங்க எப்போ இறந்தாங்க கூட யாருக்குமே தெரில. பட் டெய்லி இந்த சாங்ஸ் கேட்டுட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த அஞ்சு இடமே இந்தியாவில் தான் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட பிளேஸ், 30 மேலே இடம் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. அண்ட் இந்த கதைகள், இந்த ஹாண்டிங் பிளேஸஸ் இதெல்லாம் நம்ம பண்ணலாமா பேசலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் 3 மறக்காமல் பண்ணுங்கள். இன்னொன்று பண்ணலாம், இதே மாதிரி இன்னொரு பாட் கூட பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா சீக்கிரமே இதோட அர்த்த பாட்டை வீடியோவை பண்ணிடலாம். இந்த அஞ்சு பிளேஸில் எதுவும் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும், அந்த போக ரொம்ப பயமாக இருக்கே, யோசிக்கவே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஒரு நல்ல ஜாலியான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பை பை.